தமிழர் தாயக பகுதிகளில் போரின் இறுதி நாட்களில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்தும் உறவுகளால் நேரடியாக கையளிக்கப்பட்ட நிலையிலும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் பலர் காணாமலாக்கப்பட்டனர். இந்த நிலையில் தமது உறவுகளை மீட்டு தருமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அனைத்து மாவட்டங்களிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் இந்த போராட்டத்திற்கு வித்திட்ட தமிழர் தாயகத்தின் நிர்வாக தலைநகரமாக விளங்கிய கிளிநொச்சியில் நேற்று முன்தினம் ஒரு வருடம் பூர்த்தியடைந்திருந்தது. இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த வருடம் பங்குனி மாதம் 8ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றுடன் 352வது நாளாகவும் தொடர்கின்றது. இவ்வாறானதொரு நிலையில் தமது உறவுகளுக்கு முடிவு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பாதையில் முன்பு எங்களை கூப்பிட்டு ரெண்டு தடவை ஜனாதிபதி சந்திக்கையும் இதே பாதையில் தான் கூறினேன். அப்போ இப்படி ஒரு சொல் எங்களுக்கு வருமட்டு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் அதைத்தான் திரும்பவும் வலியுறுத்துகிறார். அவர் நாங்கள் அதுக்காகத்தான் இந்த சர்வதேச விசாரணையை வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து ரோட்டில் போட்டுட்டு காணாமல் போனான்னு சொல்லி நாங்கள் போராட்டத்தையே செய்யலை, இல்லை ஜனாதிபதியை சந்திக்க போயலை, வேறு மற்றது ஐநாவிலையும் வந்து அதை கொடுக்கலை. நாங்கள் எங்கெந்த புள்ளியலை எங்கெந்த கணவன் மேலே அவேந்த கையில் கொடுத்த உறவை தான் நாங்கள் தேடி கேட்குறோம். அவர் கைவிரிச்சா பிறகு நாங்கள் இதை விட்டுட்டு ஓட போகிறதும் இல்லை, மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருக்க போகிறதும் இல்லை. எங்கெந்த உறவை அவரும் சேர்ந்து முதலிருந்த ஜனாதிபதியோடு தான் கேப்பேற்றினவர். அந்த உறவுகளுக்கு என்ன நடந்தார், எப்போது என்ன செய்தனிங்கிறது தான் நாங்கள் அதை கேட்குறோம்.